ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரியானா ட்ரெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மரியானா ட்ரெண்ட்ஸ் எங்கே இருக்குது, இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டுக்கோங்க. மரியானா ட்ரெண்ட்ஸ், இந்த மரியானா ட்ரெண்ட்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷனில் மரியானா ஐலாண்டுக்கு பக்கத்தில் ட்ரெண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட்ஸ் வந்து எப்போ கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 1875 கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வேர்ல்டு மேப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேர்ல்டு மேப்பை உருவாக்குறதுக்கு ஒரு குரூப் வந்து ஒரு ஷிப்பை எடுத்துகிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுறாங்க வேர்ல்டு ஃபுல்லாக. அப்படி ட்ராவல் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல அதிகமாக டபுள் சீட்ரம் இருக்குது, எந்த இடத்துல வந்து தண்டர் ஸ்டாம் வருது எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கடலோட ஆழத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மரியானா ட்ரெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஒரு நங்குரம் இருக்குல்ல, சோ ஆங்கரை வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கயர்ல கட்டிட்டு உள்ள வாட்டர்ல போடுறாங்க. எவ்வளவு தூரம் உள்ள போதோ அதுதான் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் வந்து அந்த மரியானா ட்ரெண்ட்ஸ் பிளேஸுக்கு வராங்க. அந்த பிளேஸ் இதே மாதிரி போடும்போது அந்த ஆங்கர் உள்ள போயிட்டு இருக்கு. சோ எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் வர போயிருக்கு. அந்த 4 கிலோமீட்டர்ல வந்து ஒரு பாறையில தட்டி வந்து நின்றுருக்கு. இதுதான் வந்து டீப்பஸ்ட் பிளேஸ்னு வச்சு இமேஜின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல எல்லாருமே தெரியும், எல்லாருமே வந்து ஹைப் ஆவாங்கல்ல, சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப ஹைப் ஆகி இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படி கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லி அடுத்து என்ன பண்றாங்க, ஒரு போட்ல வந்து என்ன பண்றாங்கன்னா சோனார் வேவ்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல உள்ள அனுப்புறாங்க. சோனார் வேவ்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா ஒரு சவுண்ட், ஒரு ஒளியை வந்து இப்ப சவுண்ட் அனுப்புறீங்கன்னா அந்த என்ன பண்ண அப்படின்னா ஒரு வால்ல பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி வைக்கும். சோ இது சொல்லுவாங்கன்னா முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஸ்டோரி தெரியும். சோ வவ்வாலுக்கு வந்து கண்ணு தெரியாதனால வந்து என்ன பண்ணும், வவ்வால் வந்து ஒரு சவுண்ட் விடும், அந்த சவுண்ட் மேக்சிமம் வந்து எந்த செவத்துல போய் அடிக்கிறோம் அடிச்சுட்டு திருப்பி ரெஃப்ளெக்ட் ஆகி கரெக்டா வந்து அந்த இடத்துக்கு டிராவல் ஆகி போகும் வவ்வால். சோ அதே கான்செப்ட் தான் வந்து என்ன பண்றாங்க இந்த கடலுக்குள்ளேயே வந்து செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது 9 கிலோமீட்டர்ஸ் வர வந்து அந்த சவுண்டு போயிட்டு திருப்பி வந்து வருது. ஸோ இதை வந்து டிஸ்டன்ஸாக மெஷர் பண்ண மாட்டாங்க, டைமாக மெஷர் பண்ணிட்டு அதை வந்து டிஸ்டன்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இயருக்கு அப்புறம் யூஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2 மெரைன் டிரைவரை வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு அந்த இடத்துல எவ்வளோ டெப்த் இருக்குது, ஸோ இன்னும் இது போக வந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன ஸ்பீசிஸ் இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே போனவங்க 9 கிலோமீட்டர் போகும்போதே வந்து அவங்களோட ஷிப்போட கிளாஸஸ் வந்து எல்லாமே பிரேக் ஆரம்பிச்சிட்டு, எதனால அப்படின்னா வந்து ப்ரெஷர்னால வந்து பிரேக் ஆரம்பிச்சு. ஸோ அங்கே எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேலே ஒரு 100 யானை வந்து ஏறி நின்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கும். இவங்களால வந்து உள்ளே போய் எந்த போட்டோ எடுக்க முடியல. எதனால பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடம் வந்து ரொம்பவே டார்க்காக இருந்துச்சு. அட்லாஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு லேண்ட் ஆயிருக்காங்க. ஸோ எவ்வளோ அடி பார்த்தீங்கன்னா வந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து லேண்ட் ஆயிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் 2014 வந்து ஜேம்ஸ் கேமரன் வந்து உள்ளே போகிறது. ஸோ அவர் எதுக்காக போகிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது மட்டும் இல்லைங்க அவதார் 2க்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஐடியாஸ் இருக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்காக உள்ளே போயிருக்காரு. அவர் வந்து உள்ளே போய் கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் வந்து உள்ளே இருந்திருக்காரு. இதுக்கடையில் ஜப்பான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஒரு சின்ன ரோபோட் அனுப்பி உள்ளே வந்து என்ன இருக்குன்னு செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த ரோபோட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கு, சிக்னல் வந்து லாஸ் ஆயிருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வந்து சிக்னல் கிடச்சதுக்கப்புறம் அதை வெளியே எடுத்து பார்த்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல் தடம் வந்து இருந்தது. இந்த பல் தடம் எது அப்படின்னா வந்து ஒரு அழிஞ்சு போன ஷார்க்கோட பல் தடம்னு சொல்கிறாங்க. ஸோ கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது சேமாக இருந்திருக்கு. இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா வந்து திடீர்னு நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறீங்க, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது ஒரு டைனோசர் பார்த்தா எப்படி இருக்கும், மெரினா டைன்குள்ளே வந்து அப்படி இருந்திருக்கு. இப்போ உள்ள டெக்னாலஜி வச்சு நம்ம நிலாவில் உள்ள சவுத் போல்லே வந்து லேண்ட் ஆகிட்டோம். ஃபியூச்சரில் நம்மகிட்ட இருக்க டெக்னாலஜி வச்சு ஓஷனை கூட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ டெய்லி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.